சைதை தொகுதி முழுமைக்கும் 15 நாட்கள் 30 மணி நேரம் என்கின்ற வகையில் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு, உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வு என்கின்ற வகையில் நடக்கலாம் வாங்க, கோரிக்கை மனுக்களை தாங்க எனும் தலைப்பில் இன்று இந்த பணி தொடங்கியிருக்கிறது. இந்த பணியில் பெருமதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், தமிழ்நாடு மின்வாரியத்தின் தலைமை பொறியாளர் அவர்களும், அதேபோல் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட உயர் அலுவலர் பெருமக்களும் பங்கேற்று தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் சைதை தொகுதியின் அனைத்து சாலைகளிலும், குடிசைப்பகுதி சாலைகளாக இருந்தாலும், உட்புற சாலைகளாக இருந்தாலும், பேருந்து சாலைகளாக இருந்தாலும், அனைத்து சாலைகளிலும் பொதுமக்களோடு நடந்து சென்று அவர்தம் குறைகளை கேட்டறிந்து களைகிற வகையிலும், அதேபோல் அதிகாலை எழுந்திருக்கும் பழக்கத்தையும், தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்குகிற இந்த நிகழ்ச்சி ஒன்று விட்டு ஒரு நாள் அது நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு 15 நாட்கள் தொடர்ச்சியாக சைதை தொகுதியில் முழுமைக்கும் இது தொடரும். பொதுமக்கள் ஆங்காங்கே நாங்கள் வருவதற்கு முன்னால் எந்த வட்டத்தில் இந்த பணியினை மேற்கொள்ளவிருக்கிறோம் என்கின்ற செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளால் பொதுமக்களுக்கு அறிவிக்கை தெரிவிக்கப்படும். அந்த வகையில் பொதுமக்கள் தங்கள் மனுக்களோடு காத்திருப்பதும், அல்லது எங்களோடு நடந்தே மனுக்களை தந்து பேசியவாறு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்கின்ற வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் தொடங்கியிருக்கிறது. சார், இங்கே வந்து இருக்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, ஓய்வூதியம் வந்து சரியாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மனு வாங்கியிருக்கீங்க, அந்த மனு மீது எவ்வளோ நாள்? அதாவது முதியோர் உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை, விதவைகளுக்கான உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான விதவுத்தொகை போன்றவற்றை இங்கே பெற்றுத்தருவதற்கு இந்த 15 மாதத்தில் மட்டுமே 3-4 முகாம்களை நடத்தியிருக்கிறோம். பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வட்டாட்சியர்களும் பங்கேற்று பொதுமக்களிடையே மனுக்களை பெற்றார்கள். பெற்ற மனுக்களுக்கு தீர்வு என்கின்ற வகையில் 1480 பேருக்கு ஒரே நாளில் அந்த ஓய்வூதியத்திற்கான ஆணைகளை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் வந்து சைதாப்பேட்டையில் தந்தார்கள். அதேபோல் கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் மீதம் இருப்பவர்களுக்கு ஒரு 220 பேருக்கு நம்முடைய மடுவின்கரை பள்ளி வளாகத்தில் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை வைத்து 2வது முறையாகவும் தந்திருக்கிறோம். ஒரே தொகுதியில் 2 முறை வருவாய்த்துறை அமைச்சரே வந்து ஓய்வூதிய ஆணைகளை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியும் விடுபட்டு போனவர்களை இப்பொழுது நாங்கள் நேரடியாக போகிற போது கண்டறிந்து அவர்களுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அதை வட்டாட்சியரிடத்தில் தந்து முறையாக அந்த ஆணைகளை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மனுக்கள் மீது எவ்வளவு நாள் நடவடிக்கை எடுக்கப்படும், உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்லை, இன்று தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி என்பதால் நம்முடைய அனைத்து உயர் அலுவலர்களும் வந்திருக்கிறார்கள். தினந்தோறும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அந்தந்த வட்டத்தைச் சேர்ந்த இளநிலை பொறியாளர்கள், செயற்பொறியாளர்கள் என்று பல்துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களும் தினந்தோறும் எங்களுடன் வருவார்கள். அவர்களிடத்தில் நேரடியாகவே அந்த பிரச்சனைகளும் அவர்களும் தெரிந்து கொள்கிறார்கள். அவர்களிடத்தில் தரப்படுகிற அந்த கோரிக்கைகளின் மனுக்களுக்கு ஏற்ப, இப்போ சாலை அமைப்பது, தெருவிளக்கு அமைப்பது போன்ற பணிகளாக இருந்தால் அது திட்ட மதிப்பீடுகள் தயாரித்து டெண்டர் விட்டு செய்ய வேண்டிய பணிகளும் இருக்கிறது. உடனடியாக செய்ய முடிகிற பணிகளும் இருக்கிறது. அது அந்தந்த சூழலுக்கேற்ப, பணியின் தன்மைக்கேற்ப உடனடியாக முடிவெடுக்கும். இல்லை, ஏற்கனவே 6 கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள் சைதாப்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சைதை தொகுதியில் அதிகமான மழைநீர் தேக்கம் என்று இருக்கிற பகுதிகள் சுப்பிரமணிய சாலை, திருவள்ளுவர் தெரு போன்ற பகுதிகளும், கிழக்கு சைதையில் மசூதி காலனி, மடுவின்கரை போன்ற பகுதிகளில்தான் அங்கே எல்லா இடத்திலும் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகமாக பணிகள் முடிவடைகிற தருவாயில் இருக்கிறது.